மணவாள மாமணிகளுடைய வாழ்வும் வாக்கும் என்கிற இந்த உபன்யாசத்திலே இதற்கு முன் இதுல வந்து கொஞ்சம் பாதியில தட்டுப்பட்டு போயிடுத்தோம். அதனால மீதி இருக்கிறத முடிச்சு விடுறேன். என்ன காட்டினார் அப்படின்னால், எப்படி இருந்தார் எனின் காட்டிலே தானே எல்லா கைங்கரியத்தையும் பண்ணினார். நாட்டுக்கு வந்த பிற்பாடும் இந்த இளைய பெருமாள் என்ன பண்ணினார், ராமனுக்கு வெண்கொற்ற கொடையையும் சாமரத்தையும் தானே பிடித்து கொண்டு எல்லா கைங்கரியத்தையும் செய்தார். பழலோகாச்சார் காட்டிட்டார். ஆனால் அதுக்கு மணவாள மாமணிகள் பிரமாணம் எடுக்கிறார். எங்கே இருந்து எடுக்கிறார், ஸ்ரீராமாயணத்துல பார்க்கிறார். ஆனா ஸ்ரீராமாயணத்துல அந்த மாதிரி பிரமாணம் இல்லை. எப்படி இருக்குன்னா, காட்டுக்கு போர் பிரமாணம் இருக்கு, ஆனா காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேணா அந்த மாதிரி பிரமாணம் இருக்கே ஒழிய, நாட்டுக்கு திரும்பி வந்த பிற்பாடு இளையபெருமாள் இதெல்லாம் பண்ணல. இளையபெருமாள் கொடை மட்டும் தான் பிடிச்சார். அப்படி இருக்கிறச்சே இளையபெருமாள் இது எல்லா கைங்கரியத்தையும் ஒன்னா பண்ணல. ஆனா அப்போ நாட்டுக்கு வந்த பிற்பாடு இதை பண்ணினார்னு சூத்திரக்காரர் காட்டிட்டு போயிட்டாரே, அது எங்கேருந்து சரியாகும், அத எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு அங்க கேள்வி. இத எப்படி நிறைவேற்றுவது அப்படின்னால், இதுக்கு எங்கேருந்து உபாயம் அப்படின்னு சொன்னால், இது பிரமாணம் எங்கேயாவது தேடுறார் மணவாள மாமணிகள். எடுத்து பத்ம புராண வசனத்தை எடுத்து உதாகரித்து, பத்ம புராணத்துல ஒரு ஸ்ரீராமாயணம், அந்த ஸ்ரீராமாயணத்துல காட்டப்பட்டிருக்கிற விஷயத்துல கடைசியில நாட்டுக்கு திரும்பி எழுந்துடைய பிற்பாடு இளபெருமாள் இந்த பட்டாபிஷேக கட்டத்துல இந்த கைங்கரியத்தை பண்ணார்னு இருக்கு. அதாவது கொடையையும் சாமர்த்தியும் தானே பிடித்து பிடித்து எல்லா கைங்கரியத்தையும் இளையபெருமாள் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அப்போ காட்டுல இருந்த கைங்கரிய பசி அதுல புஜித்ததுனால நாட்டுக்கு வந்தும் அதையே செய்ய வேண்டும் நினைத்தார்ன்றதுக்கு பிரமாணத்தை எடுத்து மணவாள மாமணிகள் ஆச்சாரியன் அதாவது பிள்ளலோகாச்சார காட்டின அந்த ஸ்ரீசுக்தியானது என்றும் பொய்யாகாது என்கிற நம்பிக்கை இருந்ததுனாலே தேடி 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 பிரமாணத்தை எடுத்து நாட்டுக்கு வந்த பிற்பாடு இளைய பெருமாள் இது எல்லாத்தையுமே பண்ணாரான்றதுக்கு பிரமாணத்தை பத்ம புராண வசனத்தை எடுத்து உதாகரிக்கிறார்னு சொன்னா அது அவருடைய ஆர்ஜவத்தை காட்டுகிறது. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுடுறேன். என்ன விஷயத்தை காட்டுகிறார் அப்படின்னால், தத்வத்ரயத்துல முமுட்சுவான சேதனனுக்கு மோட்சம் உண்டாம் போது தத்வத்ரய ஞானம் உண்டாக வேணும் என்பது சோர்ணிக்கை. இப்போ இவன் முமுட்சு, இவனுக்கு மோட்சம் உண்டாம் போது தத்வத்ரய ஞானம் வேண்டும். தத்வத்ரயம்னா என்ன, சித்து அச்சித்து ஈஸ்வரன் இவர்கள் மூவரை பற்றின ஞானம். இந்த ஞானம் இருந்தால்தான் மோட்சம் சொல். இன்னொரு பிரமாணத்தை எடுக்கிறார் மணவாள மாமணிகள், இதுக்கு வியாக்கியானத்தை காட்டிட்டோ தத்வத்ரய ஞானம் உண்டான் போனால் மோட்சம் வியாக்கியானத்தை காட்டி நிறுத்திடுத்துக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு பிரமாணத்தை எடுக்கிறார். என்ன பிரமாணம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், பசுர் மனுஷ்ய பக்ஷிவா ஏஜ வைஷ்ணவ சம்சரையா தேனைவதே பிரயாசியந்தி தத்விஷ்ணோகோ பரமம் பதம் என்கிற வியாக்கியானம் என்கிற பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்துக்கு இது எதிராக இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஞானத்தினால மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டார், தத்துவத்திரே ஞானத்தினால மோட்சம்னு சொல்லிட்டார் பிள்ளலோகாச்சார். ஆனா பிரமாணம் எப்படி இருக்குன்னா, பசுவுக்கும் மனுஷனுக்கும் பக்ஷிக்கும் இவை மூன்றும் ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவ, இவைகளெல்லாம் யார் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்குகிறார்களோ, பசுவானாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி பக்ஷியாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்கி விட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு மோட்சம் கட்டியாச்சு. அது பிரமாணம் இருக்கு. ஆனா இவர் ஞானத்தினால்தான் மோட்சம்னு சொல்றாரு. அப்போ அந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிழலிலே அண்டின பசு அதுக்கு ஞானம் கிடையாது, மனுஷன் அவனுக்கு ஞானம் கிடையாது, பக்ஷி அதுக்கு ஞானம் கிடையாது, ஞானம் இல்லாதவர்களுக்கும் மோட்சம்னு பிரமாணம் இருக்கே, இது எப்படி சமன்வயப்படுத்துறதுன்னா மணவாள மாமணிகள் அந்த இடத்துல எடுத்து காட்டுறார். ஞானத்தினால மோட்சம் என்பது உண்மையே, ஆனா அந்த பசுவுக்கோ மனுஷனுக்கோ பக்ஷிக்கோ அவர்கள் அண்டியிருக்கும் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஞானத்தை பகவான் பார்க்கிறான், அவனுடைய ஞானத்தை கொண்டு இவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறான். அப்ப ஞானம் யாரிடத்துல இருக்கு, அந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஞானத்தை அவலம்பித்து இந்த பசுவுக்கும் மனுஷனுக்கும் பக்ஷிக்கும் மோட்சம் அப்படின்னு காட்டினார். அதுதான் ஞான மனுட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் குழுநன் தானே வைகுந்தம் தரும்னு காட்டப்படுகிறது. அப்போ ஆச்சாரியனுடைய ஞானத்தை அவலம்பித்து சிஷ்யனுக்கு மோட்சம், நற்கன்று கிறங்கும் தேனு தோற்கன்று கிறங்குமா போலே என்கிற ரீதியிலே ஆண்டாள் அவள் ஞானபக்தி வைராகி குணபூர்த்தி நிறைந்தவள், அவளுக்கு அந்த பகவான் இறங்கலாம், நமக்கு இறங்குவானா, அது நற்கன்று
நற்கன்று நாம் தோல் கன்று ஆண்டாளினுடைய திருப்பாவை என்கிற தோலை போர்த்தி கொண்டிருப்பதனாலே நல்ல கண்ணுக்கு பசு இறங்குறார் போல தோல் கண்ணுக்கும் இறங்குகிறது பால் கொடுக்கிறது என்கிற ரீட்டியிலே அமைந்திருக்கிறது. அதே போலத்தான் இந்த பசுவும் மனுஷனும் பக்ஷியும் அந்த எம்பு அந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனிடத்துல ஆசிரியத்திருந்தாருனாலே அந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஞானத்தை அவலம்பித்து இந்த பசுவுக்கும் மனுஷனுக்கும் பக்ஷிக்கும் மோட்சம் கொடுத்தான். ஞானத்தினாலதான் மோட்சம்னு சொல்லியிருக்க வழிய யாருடைய ஞானம்னா உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஞானத்தினால அங்க மோட்சம். ஆனால அதுவும் ஞானத்தினாலதான் மோட்சம், இதுவும் ஞானத்தினாலதான் மோட்சம். இந்த தத்துவத்திரைய ஞானம் தனக்கு உண்டாக மோட்சம், ஆனா இந்த தத்துவத்திரைய ஞானம் ஆச்சாரியனுக்கு இருந்ததனால் அந்த ஆச்சாரியனிடத்திலே நாம் அண்டி இருந்தோமே ஆனால் அவருடைய ஞானம் நமக்கு வருகிறது, அதனாலே நமக்கு மோட்சம். அதனால ஆச்சாரியனுடைய ஞானத்தை அவலம்பித்து சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். அதுதான் நம்முடைய சம்பிரதாயம் அந்திமோபாயம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியான திட்டருந்தவர் மனவாளம் அவர்கள். ஆக வாழ்வு வாக்குன்னு சொன்னா வாழ்வு வேறு வாக்கு வேறு கிடையாது, வாழ்வே வாக்கு, வாக்கே வாழ்வு. சொன்னதைத்தான் செய்வர், செய்யறதைத்தான் சொல்லுவர். நாக்கு வேற செயல் வேற, பேச்சு வேற செயல் வேற, அதுதான் ஆர்ஜவமின்மை. பேச்சும் செயலும் மனம் மொழி மெய்களாலே ஒன்றுபட்டிருத்தல் ஆர்ஜவம். அப்படிப்பட்ட ஆர்ஜவ சீலராக, அப்படிப்பட்ட வைராக்கிய சீலராக, அப்படிப்பட்ட ஞான பக்தி கொண்டிருந்தவராக எழுந்தொழியிருந்த மனவாளமாமனுடைய இந்த அற்புதமான விஷயம் இதை விண்ணப்பிக்க வேணும் என்று பஹரன் சத்சங்கத்தை சேர்ந்தவர்கள் இங்கே அடியேனை பணித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால சொன்ன போது நதுவுல கட்டாயிடுத்து அதனால மொத்தமா முடிச்சுடணும்னு நினைச்சு இதை முடித்து கொண்டிருக்கிறேன். ஆகையாலே இப்படிப்பட்ட மனவாளமாமனுடைய இந்த 650வது விழா கொண்டாட்டங்களிலே இந்த வெள்ளிக்கிழமை இன்று நாம் அற்புதமாக மனவாளமாமனுடைய வாழ்வும் வாக்கும் என்கிற விஷயத்தை அனுபவித்தோம். அடுத்தது அனுபவிக்க இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால் மனவாளமாமனிகளுக்கு இந்த ஸ்ரீசைலேச மந்திர பிரபாவம் ஸ்ரீசைலேச வைபவம் இருக்கிறது, அதுவே தலைப்பாக அமைந்திருக்கிறது. அதை அனுபவிக்க இருக்கிறோம். அது அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் அடுத்த வெள்ளி 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அன்று இது நடக்கவிருக்கிறபடியால் அனைவரும் அதிலும் கலந்து கொண்டு அந்த மனவாளமாமனுடைய அருளுக்கு இலக்காக வேணும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன்.